இப்ப நம்ம மயிலிறகு நிகழ்ச்சியில இணைந்து பேசக்கூடியவர் திரைப்பட பிரபலம் அப்படின்னு நாங்க சொல்லணும். எஸ், தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மொழிகள்லயுமே வந்துட்டு அசத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான். பிசாசு, தனி ஒருவன், பாயும் புலி, ரெக்க, வில்லம்பு, தொடரி, பைரவா, டோரா, கடைசியில நம்ம கைதி படம் வரைக்குமே வித்தியாசமான கதாபாத்திரங்கள்ல மக்களுக்காக ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், ஹரிஷ் உத்தமன் நடிகர், இவர் தான் நம்ம கூட இப்ப இணைப்பில் இருக்காரு. இவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க, thank you so much. ஓகே, சோ இப்போ இந்த குவாரண்டைன் டேஸ் அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு சவாலான ஒரு விஷயமா எல்லா மக்களுமே எடுத்துட்டு இருக்காங்க. சோ நீங்க இந்த குவாரண்டைனை எப்படி பாக்குறீங்க? குவாரண்டைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எல்லாருக்குமே பயம் இருக்கு. பட் எவ்வளவு நாள் தான் குவாரண்டைனும் பண்ண முடியும், அவங்களும் வீட்டுல இருக்க முடியுங்கிற ஒரு சின்ன ஒரு லேகும் இருக்கு. சோ நிறைய பேர் ரோட்ல வருது, இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. குவாரண்டைன்ங்கிற ஒரு விஷயம் இல்ல, இந்த லாக்டவுன்ங்கிற விஷயமே வந்து மக்களுக்காக தான், அவங்களுக்காக தான், அவங்க ஃபேமிலிக்காக தான்ங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுத்து அவங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. எவ்வளவு சீக்கிரம் இந்த கொரோனா நம்மள விட்டு போகுமோ அவ்வளவும் நல்லது நம்மளுக்கு. எஸ், நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக நம்ம வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறத அவங்கவங்க புரிஞ்சுக்கிட்டாலே எந்த ஒரு பிரச்சனையும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறீங்க. கண்டிப்பா. ஓகே, சோ இப்போ நம்ம வந்து நிறைய ஃபிலிம்ஸ் வந்து நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்க, அதாவது தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இப்படி நிறைய ஃபிலிம்ஸ் நீங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆக்ட் பண்ணிருக்கீங்க. சோ இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கறத எவ்வளவு மிஸ் பண்றீங்க இந்த டேஸ்ல? ஷூட்டிங் ஸ்பாட், அதாவது நான் சினிமாக்குள்ள வந்து இப்ப 10 வருஷம் ஆச்சு, 2010ல தான் என்னோட முதல் படம். ஓகே, சோ இந்த 10 இயர்ஸ்ல நான் வந்து இதுவரைக்கும் அம்மா கூட கண்டினியூஸா ஒரு மாசம் இருந்தது இல்ல. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டினியூஸா அம்மா கூட எந்த வேற எங்கேயுமே போகாம வீட்லயே இருந்திருக்கேன்னு சொல்லணும். சோ ஒரு நல்ல விஷயம் இந்த கொரோனா டைம்ல என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் டைம் அவங்க அவங்க ஃபேமிலி, அவங்க அவங்க அப்பா அம்மா, குழந்தைங்க கூட, வைஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம். பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு வந்து டைம் கிடைக்காது யூஸ்வலா, ஷூட்டிங் அப்படிங்கும் போது எராட்டிக் டைமிங், நிறைய டிராவல், சோ இதெல்லாம் இருக்கும்போது அது பண்ண முடியாது. பட் இந்த கொரோனா டைம்ல அது பண்ண முடியுது. சோ அது ஒரு நல்ல விஷயம் இந்த கொரோனா டைம்ல. அண்ட் ஷூட்டிங் அப்படிங்க டெஃபினெட்லி நான் மிஸ் பண்றேன், பிகாஸ் டே இன் அண்ட் அவுட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு கம்ப்ளீட்லி ஸ்டாப் ஆகும் போது அந்த ஒரு ஃபேக்டர் ஒன்று மிஸ் ஆகுது. பட் கொரோனாங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுக்காக நம்ம பார்த்து அது எவ்வளோ எவ்வளோ எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா இருந்து அதை எதிர்த்து நிக்க முடியுமோ, இல்லாட்டினா அதை எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து கொரோனாவை நம்ம அனுப்புறமோ அவ்வளவும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அம்மா கூட இருக்கிறதுக்கு டைமே இருக்காது. இப்போ வந்து ஃபுல்லா அம்மா கூட தான் என்னோட ஃபுல் இந்த 40 டேஸ் நான் அப்படியே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல தான் இருக்கீங்க. இப்போ இந்த 40 நாள்ல நீங்க வந்து எப்படியெல்லாம் உங்களுடைய ஹாபிஸ், அதாவது வீட்டுல வந்து இருக்கோம்னாலும் ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் அதாவது கத்துக்கலாம், மிஸ் பண்ண ரொம்ப நாள் பண்ணவே முடியல, பட் இந்த நேரத்துல அதை நம்ம செய்யலாமே அப்படின்னு வந்து நிறைய பேர் செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படி நீங்க செய்யற விஷயம் இருக்கா? நான் ஷூட்டிங் இல்லாத டைம்ல நான் பண்ற ஒரே ஒரு விஷயம், ரெண்டு விஷயங்கள் வெளியே போறது. ஒன்னு ஒர்க் அவுட்டுக்கு வேண்டி ஜிம்முக்கு வேண்டி போவேன், இன்னொன்னு வந்து சினிமா தியேட்டர்ல போய் படம் பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதுக்கு வேண்டி இது ரெண்டு தவிர ஜாஸ்தி எதுவுமே கிடையாது. மோஸ்ட்லி நான் வீட்டுலதான் இருப்பேன். இந்த குவாரண்டைன் டைம்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட், அவர் பேரு ராகுல்னு சொல்லிட்டு, ராகுல் கபாலி, அவர் வந்து பயமரியா பிரம்மை அப்படின்னு சொல்லிட்டு சோமசுந்தரம் கேவர், அப்புறம் நான், அப்புறம் ஜான் விஜய், இவரெல்லாம் நடிச்சு ஒரு படம் பண்ணிருக்கோம். அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. சோ அந்த டைரக்டர் வந்து ஒரு வீட்டுல இருந்து அவங்க அவங்களே கேமரா பண்ணி ஷூட் பண்ற மாதிரி ஒரு த்ரில்லர் மூவி ஒன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் ஒர்க் அவுட் வந்து நான் யூஸ்வலா இன்டு ஃபிட்னஸ் வீட்லயே நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். அண்ட் வீட்டுல நான் வந்து பார்க்கோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அது வந்து ஆப்ஸ்டிக்கல் ரன்னிங் சொல்லுவாங்க, இந்த செவ்வறு ஏறி குதிக்கிறது. ட்ரெய்னர் வந்து என் ஃப்ரெண்டு தான், பட் நம்ம நேர்ல ஒர்க் அவுட் பண்ண முடியாதுங்கிறதுனால நாங்க வந்து ஆன்லைன்ல இப்போ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து 2-3 வீக்ஸ் ஆச்சு, கண்டினியூஸா அது போயிட்டு இருக்கு. அது ஷூட்டிங் இருக்கிறதுனால, டிராவலிங்ல இருக்கிறதுனால அது பண்ண முடியாம இருந்துச்சு. அதை நான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். இப்போ வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு இல்ல பொதுவா மக்களுக்கு வந்துட்டு நீங்க இந்த டைம்ல சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? உங்க ஃபேமிலிக்காக தயவு செஞ்சு வீட்லயே இருங்க,
தேவை இல்லாம வெளியே போகாதீங்க. வெளியே போறது வந்து சின்ன இங்கதான் பக்கத்துலதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலாம், ஆனா அது வந்து எவ்வளவு பெரிய ரிஸ்க்ங்கிறது நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. சோ வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க ஒண்ணு. ரெண்டாவது ஃபிட்னஸ்ங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்க டே டு டே ரொட்டீன்ல இன்க்ளூட் பண்ணுங்க. அது வந்து ஹாஃப் அன் ஹவரா இருந்தாலும் ஓகே தான், பட் ஃபிட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஹெல்த் நல்லா இல்லைன்னா வேற எதுவுமே நம்ம 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 லைஃப்ல இருந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது. இந்த உலகத்துல கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம கூட இருக்க போறது நம்ம பாடி மட்டும்தான். சோ டேக் கேர் ஆஃப் தட். Thank you so much sir. So நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டீங்க. உடலுடைய ஆரோக்கியத்தை பத்தியும் கடைசியா ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. Thank you, Aishwarya.